விதை வரும் தெரியுங்களா? மணிக்குட்டின்னு சொல்லுவாங்க, மணத்தக்காளி விதைன்னு சொல்லுவாங்க, சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதை நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மெடிசனும் கூட, வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாத்தையுமே ஆத்திரும். அது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அதில் தான் நான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன், புளிக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10, சின்ன வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, 2 பெரிய சைஸ் தக்காளி, கடலப்பருப்பு இந்த ஸ்பூனில் 2 போட்டிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம். வெந்தயம் அதிகமாக போட்டோம்னா கசக்கும். இந்த பொருள் எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து வதக்க போகிறோம், வதக்கி தான் அரைக்க போகிறோம். கொஞ்சம் அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காயை நம்ம தனியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 பெரிய வெங்காயம், 1-4 பல் பூண்டு அறுத்து வச்சுருக்கேன், இதையும் தாளிச்சிக்கலாம். புளி வந்து 1 லெமன் சைஸுக்கு ஊற வச்சுருக்கிறேன். அதையே கடைசியாக நம்ம கரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம வணக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வடைசட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன். அதில் நம்ம வணக்கிறதுக்கெல்லாம் எடுத்து வச்சோம்னா பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு வணக்க போகிறோம். கடலப்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டோம், மிளகெல்லாம் வெடிக்கும், பார்த்து பத்திரமாக வதக்குங்க. புதுசாக செய்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க, மேலே வெடித்து விழுந்துடும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே நம்ம அரிசி வச்ச அந்த பூண்டையும் போட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அடுத்து வச்ச தக்காளியும் போட்டுக்கணும். இப்போ நம்ம காரம் வேணும் இல்லைங்களா, அதுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். காரத்துக்கு அவங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூனில் மிளகாய்த்தூள், அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது ஆறின உடனே மிக்சியில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காயை தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா நம்ம குழம்பு எப்படி கூட்டி வைக்கலாம்னு பார்க்கலாம். வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளி எல்லாம், அதை பாருங்கள், நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயும் அதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். வாங்க. இப்போ வடைசட்டி வச்சுருக்கேன் அடுப்பில். நல்லெண்ணெயில் தாளித்தோம்னா புளிக்குழம்புலாம் நல்லாயிருக்கும். நல்லா 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், பூண்டு எல்லாம் தனியாக அதை அறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எண்ணெய் காஞ்சவுடனே நம்ம அதை போட்டுக்கலாம். போட்டு வணக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் புளிக்குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம்லாம் அதிகம் சேர்த்துனீங்கன்னா, பூண்டு சின்ன வெங்காயம், அதுவும் இந்த கொரோனா இதுக்கு வந்து மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சீரகம் எல்லாம் எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் வணக்கலாம். சட்டியில்
செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும், உடம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெங்காயம் அந்த அளவு அந்த வாசம் வரணும், வதக்கும் போதே அந்த வெங்காயத்தோட வாசம் வரணும், அந்த ஃப்ளேவர் வரும் பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த காய் இருக்கு இல்லைங்களா, அதை கழுவிட்டு கொட்டிக்கணும். ஏன்னா மண் தூசு ஏதாவது இருக்கும், அதனால் கழுவிட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னா இல்லை, ஏன்னா வதக்கினீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த காய். அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வெங்காயம் மிளகாய்த்தூள் தனியாத்தூள்லாம் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை முதல்ல போடணும். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டுடணும். பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும். ஏன்னா அப்புறம் ஒன்று ஒன்றா எல்லாம் அந்த காய் பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சுது, சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த மிளகா தூள் தனியாக தூள் வெங்காயெல்லாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை நான் இப்போ ஊற்றியிருக்கேன். டிஷ்ஷுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு, நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் இதில் இருக்கிற பச்சை வாசம்லாம் கொதிச்சு போகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் நான் போட்டுக்கிறேன். இந்த சின்ன ஸ்பூனில் தான் மஞ்சத்தூள் போடுறேன், ஒரு ஸ்பூனு போட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொதிக்கட்டும், குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான புளி ஊற்றிக்கலாம், தேவையான புளி ஊற்றினா போதும். பேஸ்ட்டு பார்த்துட்டு புளிப்பு நம்மளுக்கு பத்தலை அப்படின்ற போது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி கொதிக்குது குழம்பு, இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் புளி எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் ஊற்றி நம்ம அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த குழம்பு நல்லெண்ணெயில் தாளிச்சு விடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சோடனே நம்ம இறக்கிடலாம், குழம்பு ரெடி ஆகிடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், மருத்துவ குணம் உள்ள ஒரு குழம்பு, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கடைசியாக இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன், அது வேறு ஒன்றும் இல்லை, கட்டி வெல்லம். அது இருந்ததுன்னா பாருங்கள், இவ்வளோ வெல்லம் போட்டிங்கன்னா போதும், நம்ம குழம்புக்கு மென்மேலும் சுவையை கூட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் குழம்பு தாளிக்க போகிறேன், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம் போட்டு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், தேவாமிர்தமாக இருக்கும். அது மழை டைம்லன்னா சொல்லவே வேண்டாம். இப்போ நம்ம தாளிப்பு கரண்டியில் நல்லா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், அது வெடித்த உடனே கருவேப்பிலையும் ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு தாளித்து குழம்புல ஊற்றிட வேண்டியது தான். நம்ம மணத்தக்காளி புளிக்குழம்பு ரெடி ஆயிடும். கடுகு வெடிக்கும் போது வெடிக்குது, வரமிளகாய் போட்டுறேன். கருவேப்பிலையை அதிலேயே போட்டோம்னா தீ பற்றி எரியும், அதனால் நம்ம தனியாக அந்த கரண்டியை இறக்கி வச்சுட்டு
அப்புறமா தான் கருவேப்பிலை போடணும். சரிங்களா? புது பிள்ளைங்கள்லாம் சமைக்கிறவங்க கேர்ஃபுல்லாக சமைங்க. கருவேப்பிலை பாருங்கள் பொரிஞ்சிருச்சு, குழம்புல ஊற்றிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி